டிவி செல்லக்குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வழக்கம் போல இன்னைக்கு முக்கியமான ஒரு தடையை பத்தி நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி பேச போறோம். அதுல இருந்து நம்ம எப்படி அந்த தடையை நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பேச போறோம். இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. அவங்க கூட பேசும்போது நீங்க நிகழ்ச்சிய கவனமா கவனிங்க, சரிங்களா? ஓகே குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க நீங்க? என்னன்னா, இப்ப உங்ககிட்டதான் நான் கேள்வி கேட்டு உங்ககிட்ட இருந்தே பதில் வாங்க போறேன். நீங்க வந்து ஒரு படிப்புலயோ அல்லது ஏசப்பாவுடைய காரியத்திலயோ அல்லது ஊழிய காரியத்திலயோ முன்னே போக முடியாத படிக்கு என்ன தடை உங்ககிட்ட இருக்கு? பயம். எது உங்களை ரொம்ப தடை பண்ணுது? பயம். அது என்ன, எல்லாரும் பயம்னு சொல்றீங்க? நிஜமாவே பயமா? நீ சொல்லும் போதே பயந்துட்டு சொல்றீங்களே. ஒவ்வொருத்தரா எனக்கு சொல்லுங்க, நீங்க ஷேரன் எதுக்கு பயப்படுவீங்க? பயம் ஒண்ணு வந்துருச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது, பின்வாங்கிடுவோம். நான் வந்து தனியா இருக்கும் போது பிசாஸ் வர மாதிரி இருக்கும். பிசாஸ் வந்து பக்கத்துல வர்ற மாதிரி இருக்குமா, அதனால பயந்துருவீங்களா? அப்ப அந்த மாதிரி சூழ்நிலை என்ன பண்ணுவீங்க நீங்க? ஏசப்பா என் கூட இருங்க ஜோம் பண்ணிப்பேன். அந்த சமயத்துல ஏசப்பா என் கூட இருங்கன்னு ஜோம் பண்ணி சமாளிச்சிருவீங்க அந்த இடத்த. நீங்க, உங்களுக்கு எது பயம்? நான் எப்பயாச்சும் ஒரு இருட்டான இடத்துல இருக்கும் போது பயப்படுவேன். ரூம்ல தனியா இருக்கும் போது ஏதோ என் கூட இருக்கிற மாதிரி சாத்தான் இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். அப்ப சொல்லுவேன், ஏசப்பா பயமா இருக்கு, ஏசப்பா எனக்கு பயத்தெல்லாம் போங்க, நீங்க இருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அந்த பயம் இருக்காது. அது தனியா இருக்கும்போது கூட பக்கத்துல பிசாஸ் நிக்கிற மாதிரியே ஒரு பயம் இருக்கும், ஃபீலிங் இருக்கும், ஃபீலிங் இருக்கும். ஆனா ஜோம் பண்ணிட்டு அதை மேற்கொண்டுருவீங்க, அப்புறம் ஏசப்பா கூட இருக்காரு அப்படின்னு நீங்களே நினைச்சு உங்களை தயார்படுத்திக்கிறீங்க, அப்படிதானே? அப்படிதான். நீங்க இப்ப வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். அப்ப வந்து வீட்டுல பெரியவங்க இருக்க மாட்டாங்க, நானே என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசிட்டு இருப்போம் அதை பத்தி, அது எப்படி தைரியமா இருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்போம். அப்போ வந்து ஒரு பயமான ஒரு அதாவது பிசாசு பக்கத்துல இருக்கிற மாதிரியே ஒரு பயமான ஃபீலிங் ஒண்ணு இருக்கும். எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுங்க, ஒரு படை மாதிரி அனுப்புங்கன்னு சொன்னா எனக்கு வந்து மேல இருந்து இறங்கி வரதே பாப்பேன் நான். எப்போ ஆண்டவர் இறங்கி வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரா? ஆண்டவர் கிடையாது, ஏஞ்சல்ஸ் இறங்கி வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. அப்பா பெரிய பாக்கியம் இல்ல. என்ன ஜாய்ஸ், ஏஞ்சல்ஸ் எப்பவுமே உங்க கூட இருந்து பாதுகாக்கிறாங்க. நீங்க இப்போ நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டை ரொம்ப பிடிக்கும், ஒரே ஒரு ஸ்மால் தப்பு பண்ணிட்டாங்க, அவங்கள பற்றி நம்ம யாருக்கிட்டேயோ போய் சொல்லும்போது அவங்க அதே விஷயத்தை போய் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும்போது அவங்க எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் பிரச்சனையாகும். அதே பிரச்சனையை நினச்சிட்டு நைட் தூங்கும்போது பின்னாடி இருக்க ஸ்டாண்டிங் ஃபேனை பார்க்கும்போது யார் சம்மன் வந்துட்டு இந்த விஷயத்த நீ வந்து தப்பு பண்ணிட்ட, நீ ஏன் இப்படி செஞ்ச குத்தி காமிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி அழ வரும், பயம் இருக்கும், சரி நம்ம இவெல்லாம் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு தோணும். அது வந்து என்னன்னா குற்றப்படுத்துறது, குற்றப்படுத்துற ஃபீலிங் இருக்கு. பிசாஸ் வந்து சாத்தான் வந்து உனக்கு பக்கத்துல நின்னுட்டு நீ தப்பு பண்ணிட்ட, தப்பு பண்ணிட்ட அப்படின்னு நம்மள பயப்படுத்துறது இல்ல. அந்த விஷயம் அவங்க என்னோட வந்து சண்டை போடும் போது எனக்கு பயமா இருக்கும், எங்கடா நம்ம பண்ணதானே தப்பு, நம்மள அவங்க ரொம்ப திட்டாங்கன்னா எனக்கு பயம் வந்துடும். பயம் வந்துடும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க அதுக்கு? பயந்துட்டு சரி வேற என்ன செய்வீங்க அதுல இருந்து? அந்த விஷயத்த வந்து நான்
நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணுவேன், வேன் ஃப்ரெண்ட்ஸோ வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு விஷயம் நான் என்ன செய்வேன், அம்மா கிட்ட தான் போய் சொல்வேன். சரி, அம்மா சொல்லுவாங்க நம்ம இன்னைக்கு ப்ரே பண்ணலாம் அப்படின்வாங்க. தென் நாங்கள் ப்ரே பண்ணுவோம், ஆனால் நெக்ஸ்ட் டே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு ஃபுல்லாக ஃப்ரெண்ட் ஆகிடுவோம். அந்த இது மாறும்போது, சூழ்நிலைகள் மாறும்போது அந்த பயம் தன்னால் போயிடும். ஜானு சொல்லு. ஜானு, நான் வந்து நைட்டு தூங்கும் போது அம்மா வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா, நைட் லைட் ஆஃப் பண்ணி தானே படுப்பேன். நோ வாட்ச் லைட் இருக்காதா, படுக்கும் போது பயமா வரும். அதனால நான் லைட் ஆன் பண்ணிட்டு ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுவேன், ஏசப்பா எனக்கு பயம் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு. அப்புறம் ஒரு நாள் காலையில தூங்கி எழுந்திரிச்ச அப்புறமா நான் பல் தேச்சிட்டு பைபிள் ப்ரேயர் பண்ணிட்டு பைபிள் வாசிப்பேன். அப்ப பைபிள் வாசிக்கும் போது, யூ வில் நாட் பி அஃப்ரேட் வென் யூ ஆர் ஸ்லீப், யுவர் ஸ்வீட் யுவர் ஸ்லீப் வில் பி ஸ்வீட்னு ஒரு வசனம் வந்தது ப்ராவப்ஸ்ல. வாவ், சூப்பர். ஆண்டவர் வந்து வார்த்தையின் மூலமா பேசியிருக்காரு. அதுல இருந்து எனக்கு பயமே இல்ல, பயமே இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து இருட்டுல தூங்குறதுக்கு பயம், அப்படிதானே? இப்போ நைட்டு தூங்கும் போது பயமே இருக்கு, பயமே இல்ல. நீங்க எல்லாரும் சொல்ற பார்த்தா எனக்கும் பயம் வர்ற மாதிரி இருக்கு. நிஜமாவே பயம்ன்றது வந்து, ஆக்சுவலா நீங்க எல்லாருமே ரொம்ப ஃப்ராங்கா ஓப்பனா பேசுனீங்க, சரியா? பயப்படாத குழந்தைங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே பயம் அப்படின்றது இருக்கதான் செய்யும். அது ஒருவேளை இருட்டை பார்த்து பயப்படலாம், அல்லது யாராவது பிடிக்காதவங்களை பார்த்து, அல்லது கெட்டவங்களை கூட பார்த்து பயமா இருக்கும். ஏன்னா யாராவது ரொம்ப ஒரு மாதிரி நம்மளை அடிக்கிறவங்களா இருந்தா, அல்லது திட்டுறவங்களா இருந்தா, அவங்கள பார்த்தா கூட நமக்கு ஒரு பயம் வரும். ரோட்ல எல்லாம் சண்டை போட்டுக்கும் போது எனக்கு அப்ப கூட பயம் வரும். யாராவது சண்டை போட்டுட்டு இருந்தா நமக்கு பயம், இந்த மாதிரி பல சூழ்நிலைகள்ல நமக்கு பயம் வரும். ஆனா பயப்படுறது நல்லதா? இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னடா இப்படி பண்ண முடியுமா நம்மளால அப்படின்னு பின்வாங்கிருவோம். நம்மளுக்கு வந்து நம்மளால செய்ய முடியும், ஆனா நம்மள விட நல்லா செய்யறவங்க இன்னொருத்தவங்க இருப்பாங்கன்னா நம்மள செலக்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம நினைச்சா கூட அவங்க போடுவாங்க. இப்ப வந்து நம்மளுக்கு சான்ஸ் இருக்கு அவங்களுக்கு குடுக்கறதுக்கு, ஆனா நம்ம செய்யணும்னு சொல்லிருப்பாங்க, நிறைய கரேஜ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனா நம்ம செய்ய போகும்போது என்னடா இது நம்மளால செய்ய முடியுமா, இத்தனை பேர் இருக்காங்களே நம்மளால எப்படி போட முடியும், நம்ம நல்லா போடலன்னா எப்படி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுமே, ஷை ஆயிடுமே அப்படின்னு சொல்லிருவோம். அந்த மாதிரி சொல்லி பின் வாங்கிருவோம், இன்னொருத்தவங்கள போட சொல்லிருவோம் நம்ம. அந்த மாதிரி சொல்லுங்க. பயத்தினாலே எல்லாம் சொதப்பிடுவேன்டி, வீட்டுல இருந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு போவேன்டி. அங்க போய் எல்லாரும் நிறைய பேர் இருக்கும் போது அந்த வயிறு கலக்கும் இந்த பயத்திலேயே எல்லாம் மறந்துடும்டி. ஓகே, எல்லாம் மறந்துடும். அப்புறம் சொதப்பி சொதப்பி எழுதி ஏசப்பாக்குள்ள பயந்தா ஒண்ணும் இல்ல, மத்த விஷயத்துக்கு பயப்படக்கூடாது. மத்த விஷயத்துக்கு பயப்படக்கூடாது, ஆனா நம்ம மத்த விஷயத்துக்கு பயப்படுறோம். உண்மையை சொல்லணும்னா மத்த விஷயத்துக்கு தான் நம்ம பயப்படுறோம். சரி, இந்த பயம் வந்து ஏன் பிசாசு நமக்கு இந்த பயத்தை குடுக்கறான், இந்த பயம் என்ன அப்படின்னு? நம்ம பயந்தா பின்வாங்கிருவோம், பின்வாங்கிருவோம் போது. இப்ப வந்து ஒரு நிமிஷம் பிரேயர் பண்ணா அவளுக்கு அபிஷேகம் குடுத்துடலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. ஆனா சாத்தா வந்து என்னடா இப்படி பண்றாருன்னு சொல்லி பயமுடுத்திடுவான், அதாவது சொல்லி பயமுடுத்திடுவான். அப்ப நம்ம ஓடி போயிடுவோம். நீங்க வந்து ஜெபத்தை விட்டு எந்திரிச்சு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் வந்து நமக்கு தடையா போயிடும். அந்த அபிஷேகம் கிடைக்க கூடாதுன்னு சாத்தா அந்த தடைகள் எல்லாம் வைக்கிறான். வெரி குட். மோஸ்ட் ஆஃப் பயம் எல்லாம் நம்மளுக்கு க்ளோஸா இருக்கிறவங்களால தான் கவரும். இப்போ உதாரணத்துக்கு நான் எனக்கு அண்ணனோ அக்காவோ யாரோ இருந்தாங்க, நான் பண்றது எல்லாத்தையும் தப்பு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அதால எனக்கு ஒரு பயம் உண்டாகும். அதுதான், அது கூட சாத்தான் கொடுக்குற ஒரு தந்திரம்ல. வந்து அவனால டைரக்டா வந்து பண்ண முடியாது, பக்கத்துல இருக்கிறவங்களை வச்சு குற்றப்படுத்திக்கிட்டே நம்மள பயப்படுத்துறது. சரி, அப்ப மொத்தத்துல இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா, பயம் வந்து எல்லாத்துக்கும் இருக்கு, பயம் வந்து உங்களை என்ன செய்யுதுன்னா அது பின்னோக்கி இழுக்குது, ரெண்டாவது நீங்க செய்ய நினைக்கிற காரியத்தை செய்ய முடியாம பண்ணி சொதப்பி வச்சிருது, இல்லாட்டி அதை வந்து உங்களால நிறைவேற்ற முடியாம வச்சிருது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த பயம் வந்து இப்ப நீங்க ஆண்டவருக்கு வந்து ஒரு ஊழியக்காரியா, ஒரு இரத்த சாட்சியா, தீர்க்க தரிசியா, அல்லது யுத்த வீராங்கனையா, வீரனா வரணும் அப்படின்னு ஆண்டவர் வச்சு உங்களுக்கு ஒரு திட்டம் வச்சு நடத்தி போறாரு.
ஆனா நீங்க அந்த போற வழியில பயப்படும் போது என்ன ஆயிருங்க, நீங்க பின்னாடி வந்துருங்க. ஏசப்பா விரும்புற காரியத்தை உங்க மூலமா ஆண்டவர் செய்ய முடியாம போயிருதானே, நம்ம பயந்துட்டு வந்ததுனால. சோ அப்ப இந்த பயத்தை எப்படி மேற்கொள்றது, என்ன பண்றது? அதுக்கு இன்னும் ஸ்பிரிச்சுவலா இருக்கணும். சாத்தான் பயத்தை உண்டாக்கும் போது இப்ப பின்வாங்கிட்டோம்னா அவன் டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருப்பான், உன்னால இது பண்ண முடியாது பண்ண முடியாது பண்ண முடியாதுன்னே சொல்றேன். இப்போ வந்து நம்மளுக்கு நம்மளுக்குள்ளேயே நம்ம யோசிக்கிற மாதிரி பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்ம செய்வோம், நம்மளுக்கு அதுக்கு அது அந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம நல்லா செய்வோம் 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 செய்வோன்ட்டே இருப்போம். ஆனால் ஒரு செகண்ட்ல ஒருத்தலையும் என்ன வந்துடும், என்ன எப்படி செய்ய முடியுமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டோம்னா சொதப்பிடும், ஃபுல்லா சொதப்பிடும் சொதப்பிடும் முடியும். அதுக்கப்புறம் எழுதுற மாதிரி ஓகே, அதுக்கப்புறம் நம்மளால பண்ண முடியாதுன்னு விட்டுருவோம் விட்டுருவோம், அதை கை விட்டுருவீங்க. அப்ப இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா பிசாசுக்கு ஈஸியா ஒரு ஒரு அவனுக்கு ஒரு ஆயுதம் இருக்கு. அது என்ன ஆயுதம்னா அந்த பயத்தை வச்சு உங்களை மாதிரி பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணலாம், முன்னோக்கி போக விடாம பின்னால இழுத்துடலாம். இது உங்களுக்கும் நல்லா தெரியுது தானே, நீங்களே ஒத்துக்கிறீங்கள தானே. அப்ப எல்லா குட்டி பிள்ளைங்களுக்குமே இந்த பயம்ன்றது இருக்கதான் செய்யுது. ஆனா ஏசப்பா வந்து பயப்படக்கூடாதுன்னு தான் சொல்லி இருக்கிறாருல்ல. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஏசப்பா என்ன வார்த்தை எழுதி வச்சிருப்பாங்கன்னா, பயப்படாதீங்க, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாத, இப்படிதான் நிறைய எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம லைஃப்ல பார்த்தோம்னா பிசாசு அப்பப்ப என்ன செய்யறான், நமக்கு பயத்தை கொடுத்து நம்மள தோக்கடிச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம பயப்படக்கூடாது அப்படின்றது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. இப்ப இது இது இதுக்கு சம்பந்தமான ஒரே ஒரு ஒரு காரியத்தை வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க யாத்ரம புஸ்தகத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு காரியம் இருக்கும், அதுல என்னன்னா அழகான ஒரு ஸ்டோரி. எப்படின்னா மோசே வந்து இஸ்ரேல் ஜனங்களை வந்து வழி நடத்தி கொண்டு வர்றாரு. கானான் தேசத்துக்குள்ள போகணும்ல, வழி நடத்தி கொண்டு வரும்போது இப்ப கானான் தேசத்துக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் தூரம்தான் இருக்குது. அப்ப மோசே என்ன பண்றாரு, அவருடைய அந்த கீழே உள்ள ஆட்கள்லாம் கூப்பிட்டு ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு ஆள், அப்ப எத்தனை கோத்திரத்துல இருக்காங்க, இப்ப 12 கோத்திரம் இருக்காங்க. இந்த 12 கோத்திரத்துல 12 பேரை தெரிந்தெடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல கானான் தேசத்துக்குள்ள போங்க. போய் அங்க எப்படி ஜனங்கள் இருக்காங்க, எந்த மாதிரி காடுகள் இருக்கு, எந்த மாதிரி மனிதர்கள், அவங்களுடைய குணங்கள் என்ன, அவங்களுடைய பட்டணங்கள்லாம் எப்படி இருக்கு, அங்க என்ன மாதிரி விளைச்சல்கள் இருக்கு, அங்க என்னெல்லாம் விளையும், தண்ணி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க பாத்துட்டு வாங்க. அப்பதான் நம்ம போய் அவங்க கூட சண்டை போட்டு நம்ம ஜெயிச்சு அந்த தேசத்துல நம்ம குடியேறலாம் அப்படின்னு மோசே சொன்னாரு. உடனே மோசே சொன்ன உடனே 12 பேர் போறாங்க. அந்த 12 பேர்ல 2 பேர் வந்து அவங்களுடைய பேர் வந்து காலேப் யோசுவா, இவங்க 2 பேரும் போறாங்க. சரியா, இவங்க போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு அங்க இருக்கிற நல்ல திராட்சை பழங்கள் அதெல்லாம் ரொம்ப அழகழகா பாலும் தேனும் ஓடுற தேசம்ல, அவங்க திராட்சை பழங்கள்லாம் கட் பண்ணி கொண்டுட்டு வர்றாங்க. வந்து மோசிட்ட வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, நீங்க சொன்னபடி நாங்க போய் அந்த தேசத்தை பார்த்தோம், அது ரொம்ப நல்ல தேசம், ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ண மாதிரியே அது பாலும் தேனும் ஓடுற தேசம், அங்க விளைச்சல்லாம் செம்மையா இருக்கு, அங்க பழங்கள்லாம் பாருங்க, கிரேப்ஸ் எவ்வளவு பெருசு பெருசா இருக்கு அப்படின்னு சந்தோஷமா வந்து மோசை கிட்ட சொன்னாங்க. அப்ப சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி அப்ப மோசை சொல்றாரு, அப்ப நம்ம அதை ஈஸியா போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த 10 பேர் சொல்றாங்க, இல்ல இல்ல நாங்க அங்க பார்த்த மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னா ரொம்ப ராட்சசர்களா இருந்தாங்க, பெரிய பெரிய ஆட்களா இருந்தாங்க, அவங்களுடைய பார்வையில நாங்க வந்து ரொம்ப வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம், நாங்க வந்து அவங்களுக்கு முன்னால் நாங்க நிக்கும் போது எங்களை பார்த்தா வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம், ரொம்ப குட்டி ஆட்கள் மாதிரி இருந்தோம், அவங்களாம் பெரிய ஆட்களா இருந்தாங்க, நம்மளால அவங்கள போய் சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க 10 பேர். ஆனா யோசுவாவும் காலேப்பும் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இல்ல நம்ம வந்து அங்க போய் அவங்கள ஈஸியா சண்டை போட்டு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன பேர் யார் யாரு சொல்லுங்க? ஜோசுவா. இந்த ஜோசுவா தான் அதுக்கப்புறம் பெரிய யுத்த வீரனா, மோசேக்கு அப்புறம் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துற ஒரு லீடர் ஆனாரு. இல்ல என்ன ஒரு வித்தியாசம் பாத்தீங்கன்னா, அந்த 10 பேரும் தனக்கு முன்னால இருந்த தடைய மட்டும் பார்த்து பயந்துட்டாங்க. அந்த ஆள்களை பார்த்து என்ன செஞ்சிட்டாங்க, பயந்தோ உயரமா இருக்கிறாங்களே, ஐயோ இவங்க கூட நம்ம எப்படி சண்டை போட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னு பயந்துட்டாங்க. ஆனா இந்த 2 பேர் என்ன செஞ்சாங்க, அவங்கள பார்த்தாங்க, பெரிய ஆட்கள் தான், ஆனா நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் எப்படிப்பட்டவர், இவங்களை விட பெரியவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, ஈஸியா
அதை விசுவாசிச்சாங்க. அது மட்டும் இல்ல, யோசுவா தான் உள்ள போய் சண்டை போட்டு ஜெயிச்சு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுத்தாரு. இதுல நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு முன்னால இருக்கிற பிரச்சனையை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. வாக்குத்தத்தம் இயேசப்பா பண்ணிட்டாரு, ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை தருவேன்னு சொல்லிட்டாரு. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா ஜெயிக்கிற ஒரு பலனையும் நமக்கு தருவார் தானே. ஆமா தானே, அத வந்து யாரு விசுவாசிச்சது, யோசுவா. ஆனா மத்த ஜனங்களாம் அந்த ஜனங்களுடைய தோற்றத்தை பார்த்து என்ன செஞ்சிட்டாங்க, ஐயோ நம்மளால முடியாது அப்படின்னு பயந்து பின்வாங்கிட்டாங்க. ஆனா யோசுவா மட்டும் முன்னோக்கி போய் யுத்தம் பண்ணி என்ன பண்ணாரு, அந்த தேசத்தை ஜெயிச்சு அங்க போய் இஸ்ரவேல் ஜனங்களை குடியேற பண்ணாரு. சோ இதே மாதிரிதான் பிசாசு என்ன பண்ணுவான், நமக்கு முன்னால வந்து ஏசப்பாவை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும் போது நமக்கு முன்னால பயம் அப்படின்ற ஒரு தடையை கொண்டு வந்து என்ன செஞ்சிருவான், அப்படியே வச்சிருவான். நம்ம பார்த்த உடனே அப்படியே அந்த ராட்சசர்கள் மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும், மடி நம்ம எப்படி போறது, நம்மளால முடியாதுப்பா, நம்ம எப்படி இந்த போட்டியில ஜெயிக்கிறது, நம்மளால முடியாதுப்பா, எப்படி நம்ம 15 வசனம் படிக்கணுமா, அவன் நல்லா படிப்பான் ஆனா நமக்கு படிக்கிற கஷ்டம், ஐயோ வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம், பின்னாடி போயிருவோம். சோ இந்த மாதிரி தான் பிசாசு என்ன செய்யறான், ஒரு தந்திரம் பண்ணி என்ன பண்றான், நம்மள வந்து பயத்தை கொடுத்து நம்மள பின்னாடி இழுத்துறான். அப்படிதானே, நீங்க ஏதாவது போட்டிக்கு போயிருப்பீங்க, மத்தவங்களை பார்த்து பயந்தே தோத்து போயிருப்பீங்க, யாராவது அனுபவம் இருக்கா, ஒரு ஏதாவது ஒரு போட்டிக்கு போயிருப்பான், ஆனா நம்ம முன்னாடி நிக்கிறவங்க எல்லாம் மத்தவங்களை பார்த்து பயந்தே நம்ம தோத்து போயிருப்போம். எந்த மாதிரி விஷயம் சொல்லு பாக்கலாம். டான்ஸ்ல உனக்கு நான் செஸ் கேம் விளையாட போகும்போது ஜோனல்ஸ்ல விளையாட போகும்போது ஒரு பொண்ணு நல்லா விளையாடுவா, நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபுல் கேமே யோசிச்சு டக்கு டக்குன்னு மூவ் பண்றதுல பயம் வந்துடும். உனக்கு பயம் வந்துடும், ஏன்னா அவ ரொம்ப ஃபாஸ்டா திங்க் பண்ணி டக் டக்குன்னு எடுத்து வச்சோடனே, ஆனா நீனும் நல்லா விளையாடுவ, ஆனா அவளை பார்த்த உடனே உனக்கு பயத்துல வந்து அடுத்து என்ன எல்லா மூவ்ஸும் மறந்துடும், நான் மறந்துடும், கடைசியில தோல்வியா. சரி, நீங்க டென்னிஸ் நல்லா விளையாட வரும், நான் வந்து அது கொஞ்சம் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனேன், எனக்கு ஒரு கைட் இருந்தாரு, இந்த மாதிரி போடு அது மாதிரி மூவ்ஸ் அடியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டேன். அடுத்த பிளாக்ல இருந்து ஒரு பொண்ணு வந்துச்சு, அது என்னோட அவ்வளோலாம் விளையாடல, ஒரு ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்ணா, பட் நான் என்ன நினைச்சேன், நான் திங்க் பண்ணேன் இந்த பொண்ணு என்ன விளையாட போறேன், நம்ம தான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சுனாலே நான் வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸோட விளையாண்டதுனால நான் இப்படி தோத்து போயிருக்கேன். ஓ ஓவர் கான்ஃபிடன்ஸ், ஆனா பயப்படல, பயப்படல. அப்புறமா எனக்கு ட்ரம்ஸ்ல நல்லா இன்ட்ரெஸ்ட் இருந்து நல்லா வாசிப்பேன், அந்த மாதிரி எங்க கிளாஸ்ல நிறைய பேர் ட்ரம்ஸ் வாசிக்கிறவங்க இருக்காங்க, அந்த போட்டிக்கு நானும் போகும்போது நான் வாசிப்பேன், ஆனா என்னோட நல்லா வாசிச்சு அவங்க பிரைஸ் அவங்க வின் பண்ணிட்டு போயிருவாங்க. நான் பயத்துனால விட்டுறது. எங்க ஸ்கூல்ல ஒரு ப்ரோக்ராம் நடக்கும், எவ்ரி இயர் நடக்கும், அதுல வந்து நான் எப்பவுமே குரூப் டான்ஸ்ல சேருவேன். ஃபர்ஸ்ட் நான் சேரும் போது வின் ஆயிட்டேன். சரி இந்த வாட்டி பண்ணலான்னு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தா. நான் இப்ப பண்ணும்போது அது வந்து நான் கொஞ்சம் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம், குரூப் டான்ஸ் ஆடுறதுக்கு கொஞ்சம் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம், ஆனா நாங்க வந்து அவங்களை பார்த்து பயந்துட்டோம். அவங்க வந்து என்ன சொல்ற, அவங்க வந்து எங்களோட பெஸ்டா ஆடிட்டாங்கன்னா நம்மளுக்கு அசிங்கம், நம்மளால ஆட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அந்த இதுல இருந்தே வெளியே வந்துட்டோம். போட்டிலேயே கலந்துக்கல, கலந்துக்காம பயந்துட்டே வந்துட்டியா? சோ இப்படிதான் பிசாசு நம்மள வந்து பயமுறுத்துறான் பாத்தீங்களா. பிசாசோட தந்திரம் என்னன்னா, உங்களால முடியும் ஆனா ஒரு பயத்தை கொடுத்து அந்த போட்டியிலேயே இருந்து வாபஸ் வாங்குற அளவுக்கு ஒரு பயம் வந்து நம்மள பின்னோக்கி இழுத்துருக்கு பாத்தியா. அப்ப சின்ன சின்ன விஷயத்துல இவ்வளவு பயத்தினால நமக்கு நஷ்டம் வந்துச்சுன்னா, நமக்கும் சாத்தானுக்கும் நடக்கிற ஒரு யுத்தம் என்ன, இப்ப கடைசி காலத்துல நம்மளாம் யாரு, வாரியர்ஸ். நமக்கும் சாத்தானுக்கும் நடுவுல நடக்கிற இந்த யுத்தத்துல கண்டிப்பா பிசாசு இந்த பயத்தை கொடுத்து நம்மள பின்னாடி இழுப்பான்ல, இழுப்பானா இழுக்க மாட்டானா? கண்டிப்பா பயத்தை கொடுத்து நம்ம வந்து சிலர் வந்து நீங்க சொன்னீங்கல்ல, பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது பயம் வர்ற மாதிரி இருக்கும், உடனே எந்திரிச்சு ஓடிடுவோம், அப்ப அந்த இடத்த விட்டே நம்ம ஓடிடும். சோ அந்த மாதிரி நம்ம செய்யலாமா, பயப்படலாமா? நம்ம எல்லாம் யாரு,
வாரியர்ஸ், இயேசப்பாவோட பிள்ளைங்க, அவருடைய அவருடைய சந்ததி. நம்ம பிசாசை ஜெயிக்கிறதுக்கு இயேசப்பா நமக்கு, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு விசேஷமான அபிஷேகத்தை இயேசப்பா நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஜோயல் 2:28 அபிஷேகத்தை நமக்கு இயேசப்பா கொடுத்துருக்கிறாரு. ஆனா நம்ம பயந்து என்ன பண்ணிரோம், சாத்தானுக்கு பயந்து பின்னாடி வந்து நம்ம ஒரு கோலம் மாதிரி நின்றுட்டு இருக்கோம். எப்படி அந்த ஜோசுவாவும் காலே பூக்கும் கூட வந்து அந்த 10 பேர் இருந்தாங்கல்ல, பயந்து போய் ஒரு கோலையா நின்னாங்களோ அதே மாதிரி நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஆனா அந்த கட்சியில நம்ம இருக்க கூடாது. எந்த கட்சியில இருக்கணும், காலேபும் ஜோசுவாவும் துணிஞ்சு போய் என்ன பண்ணாங்க, இல்ல நம்மளால முடியும், நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார், நம்மளால முடியும், அவங்களை முறியடிச்சு அந்த தேசத்தை நம்ம சுதந்திரிக்க முடியும் அப்படின்ட்டு போல்டா பயப்படாம முன்னாடி போய் யுத்தம் பண்ணி ஜெயிச்சாங்க பாரு. அந்த கட்சியில நம்ம இருக்கணும். அப்ப இனிமே நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி பயப்படுற சூழ்நிலைகள் வந்துச்சுன்னா என்ன செய்யணும், இயேசப்பா கிட்ட நீங்க சொன்ன மாதிரி என்ன செய்யணும், ஜெபிக்கணும். சிலர் சொன்னீங்கல்ல, அதுக்கப்புறம் நான் ஜெபிச்சு அதை ஓவர் கம் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு அந்த பயம் இல்ல அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி நீங்க வந்து நல்லா ஜெபிக்கணும். தைரியமா ஏசப்பா கிட்ட ஜெபிச்சு, ஏசப்பா சாத்தான முறியடிக்கிற ஒரு வல்லமையை என் கையில தாங்க, நீங்க அதை கொடுத்துருக்கீங்க, நான் அதை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு ஏசப்பாட்ட கேட்டு நீங்க வந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். சரியா? அப்புறம் இன்னொரு வசனமும் இருக்கு. அந்த வசனத்தை நம்ம வாசிச்சு பாக்கலாமா? அந்த வசனம் என்னன்னா 1 யோவான் 4:18. 1 யோவான் 4:18 வாசிக்கிறீங்களா யாராவது? நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 4:18. 1 யோவான் 4:18. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பாத்துட்டீங்களா? அன்புல, அன்புல என்ன இருக்காது, பயம், பயம் இருக்காது. பூரண அன்பு இருந்துச்சுன்னா நம்ம பயத்தை புறம்பே தள்ளிடுவோம், புறம்பே தள்ளு பின்னாடி தள்ளிடுவோம், அது நம்மள பின்னாடி இழுக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், தேவன்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கணும். ஏசப்பா கிட்ட நீங்க அன்பா இருந்தா ஏசப்பா நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உங்களை பயப்பட விடுவாரா? விட மாட்டாரு தானே. தேவன் உங்க கூடவே இருந்தாருன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. அப்ப தேவன் கூட உங்க உங்களுடைய அன்பு என்ன செய்யணும், அதிகமா இருக்கணும். ஏசப்பா கிட்டே ஜெபம் பண்றது, பிரேயர் பண்றது, அவரு கூட பேசிக்கிட்டே இருக்கிறது, அவர்கிட்ட இருக்கிற அன்புல நீங்க பெருகிக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு பயமே வராது. அப்ப ஒரு ஒரு அப்பா வந்து குழந்தைய புடிச்சு கைய புடிச்சு கூட்டிட்டே போகும்போது நம்ம பயப்படுவோமா? தனியா இருந்தா தானே பயப்படுறோம். அப்ப ஏசப்பா கைய நீங்க புடிச்சுக்கிட்டீங்கன்னா, ஏசப்பா உங்க கைய புடிச்சிருந்தாருன்னா உங்களுக்கு என்ன வராது, பயம் வராது. அப்ப பயம் வராம இருக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும், ஏசப்பாவை நேசிக்கணும், அவர் அன்பு கூறணும். அப்பதான் அந்த பயத்துல இருந்து நீங்க விடுபட முடியும். அப்பதான் உங்ககிட்ட அந்த பயமே இருக்காது. சரிங்களா? அப்ப பிசாசு வைக்கிற அந்த பயம் அப்படின்ற தடைய நீங்க என்ன பண்ணணும், தாண்டி நம்ம போயிட்டு இருக்கணும். நம்ம வாழ்க்கையில முன்னேறி போயிட்டே இருக்கணும். ஏசப்பா ஊழியம் செய்யறதுல எல்லா விஷயத்திலயும் முன்னேறி போயிட்டே இருக்கணும். சரிங்களா? சரி, இப்ப நம்ம குட்டீஸ் எல்லாருக்காகவும் நம்ம இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். ஏன்னா உங்களை மாதிரி எத்தனை பிள்ளைங்க பயந்துட்டு இருப்பாங்கல்ல, இப்ப அவங்களுக்காக யாராவது ஒருத்தர் ஜெபிக்க போறீங்க. யாரு ஜெபிக்க போறீங்க? நான் ஜெபிக்கிறேன். ஓகே பிரீத்தி. அன்புல ஏசப்பா, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஏஞ்சல் டீயை பார்த்துட்டு கொண்டு இருக்கிற எல்லா குட்டீஸையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க அன்புக்குள்ள திருப்பியும் வரணும் ஆண்டவரே. இந்த பயத்தினால அவங்க பின்னோக்கி போயிடக்கூடாது ஆண்டவரே. எங்க அன்பு இருக்கோ அங்க பயம் இருக்காதுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. அதே போல அவங்க வாழ்க்கையில அது நடக்கட்டும் ஆண்டவரே. அவங்க பயப்படவே கூடாது ஆண்டவரே. அவங்க பயத்தை ஓவர் கம் பண்ணணும் ஆண்டவரே. அதுக்கு நீங்க தேவையான எல்லா ஸ்ட்ரென்த் பெலன் எல்லாமே அவங்க கிட்ட கொடுங்க ஆண்டவரே. உங்க சட்டைக்குள்ள வச்சு அவங்களை எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அவங்க போகையிலும் வருகையிலும் எங்கேயும் பயப்படக்கூடாது ஆண்டவரே. அவங்கள பயம் பின்னாடி இருக்க கூடாது ஆண்டவரே. அவங்க தான் பயத்தை பின்னாடி தூக்கி போட்டு ஓவர் கம் பண்ணணும் ஆண்டவரே. உங்களுக்காக யுத்த வீரனா எலும்பு அவங்கள ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஐஸ்வா கிரைஸ்னி மை ப்ரே ஃபாதர். ஆமென். ஓகே ஏஞ்சல் டிவி குட்டீஸ், நீங்களும் பயப்படக்கூடாது. ஏசப்பா கிட்ட இருக்கிற உங்க உறவை வந்து இன்னும் பலப்படுத்திக்கங்க. அப்பதான் அந்த பயத்தை நம்ம மேற்கொள்ள முடியும். ஓகே, இப்ப நம்ம பாய் சொல்லிட்டு கிளம்பிடலாமா குட்டீஸ்க்கு? பாய்.